வணக்கம் நண்பா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, இந்த சென்னையில் வந்து நிறையா ரெயின் ப்ராப்ளமாக வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட இடத்துல வந்து பாதிப்பு ஏற்பட்டுச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தளபதி விஜய் மக்கள் இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து களத்தில் இறங்கி செயல்பட்டு வந்துட்டுருக்குறாங்க. அந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்ஆர்எஃப்சி அப்படிங்கிற சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தளபதி விஜய் அவர்களை வந்து அரசியலுக்கு வராரு, அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எதனால் வந்து அதுக்கு வந்து குரல் கொடுக்கலை அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு. வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோலாம் பார்த்துட்டு அந்த சேனலில் வந்து வாட்ச் பண்ணுங்கள். அவர் எவ்வளோ தரக்குறைவாக பேசியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து பார்த்திங்கன்னா யாரோ ட்விட்டரில் ரெண்டு ட்வீட் போட்டது பார்த்து யார் வேணாலுமே போடலாம். இப்போ நானுமே இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ரஜினி அவர்கள் ஏன் இன்ன வரைக்கும் வந்து இந்த வெள்ள நிவாரணத்துக்கு வந்து ஏன் குரல் கொடுக்கலை அப்படின்னு நானும் கூட ட்வீட் போடலாம். இப்படி ரெண்டு பேர் ட்வீட் போட்டதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேவையில்லாத தகவல்களை வந்து நெகட்டிவ்ஸ் வந்து பரப்பிட்டுருக்கிறாரு. அதை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் வந்து ஒரு இது தான், அவர் வந்து இந்த நிகழ்வு ஏற்பட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா தன்னோட ரசிகர்களுக்கு மக்கள் இயக்கம் நிர்வாகிகளுக்கு சொல்லி இந்த மாதிரி தேவையான இடத்துல வந்து உதவி செய்யுங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாநில பொதுச் செயலாளர் புஷ்ய ஆனந்த் அவர்கள் வழியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த உதவிகள்லாம் வந்து செஞ்சுருக்கிறாங்க. அது குறிப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் 180 குடும்பங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 கிலோ அரிசி, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 15 வீடுகளுக்கு தார்ப்பாய், 200 நபர்களுக்கு பிரெட்டு பாக்கெட்டு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 200 நபர்களுக்கு பால், 550 நபர்களுக்கு பிளாஸ்டிக் பாய், 50 நபர்களுக்கு பெட்ஷீட்டு, இது மாதிரி நிறையா ஹெல்ப்லாம் வந்து பண்ணி விஜய் அவர்களின் அறிவுறுத்தலின்படி நிறையா ஹெல்ப் வந்து பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎம் அவர்களே இருக்கிறாருன்னு வச்சுக்கிங்க. சிஎம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இறங்கி வந்து கப்பலை தூக்கு அதை பண்ணு இதை பண்ணு அப்படிலாம் சொல்ல முடியாது. அவர் வந்து ஒரு படை அவங்க அந்த புயலுக்கு வேலை செய்கிற ஆளுக்களை வச்சு தான் அவர் ஒரு உத்தரவு கொடுத்து தான் அவர் வந்து செய்யணும். அதே மாதிரி தான் தளபதி விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் இயக்க நிர்வாகிகளுக்கு வந்து ஒரு ஆணையிட்டுருக்கிறாரு. இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க எல்லாத்துக்குமே வந்து உதவி செய்யுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. அந்த ஆணையின்படி நாங்கள் வந்து செஞ்சுருக்கிறோம். அது மாதிரி உங்கள் ரசிகர்களோ உங்கள் ரஜினி அவர்களோ வந்து செஞ்சுருக்காங்கன்னு ஒரு இது வந்து சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த மாதிரி தேவையில்லாமல் பதிவுகளை போட வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஓகே நண்பா, இந்த இவருக்கு வந்து நீ உங்களோட பதிலடியை வந்து அவரோட சேனலில் வந்து கொடுங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி தளபதி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நிறைய அப்டேட்ஸ் வந்து கொண்டு கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம். அதனால வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.